வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் கருத்து குமார் ஃப்ரம் டான் டோஃபிக் வைட்டி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்திரா காந்தியை எப்படி கொண்டாங்க, எதுக்கு கொண்டாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திரா காந்தியோட இறப்பு பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஜர்னைல் சிங் பிந்த்ரன்வாலே பற்றி பார்ப்போம். ஏன் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இவர் தான் இந்திரா காந்தியோட அசாசினேஷனுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. 1947 பஞ்சாபில் பிறந்திருக்காரு இவர். இவர் சிக் ரிலீஜியஸ் ஸ்கூலில் படித்து வளர்ந்தவர். இவர் 30 வயசுலேயே பெரிய ரிலீஜியஸ் லீடர் ஆகிட்டார். ததாமி தக்ஷல்ன்ற சிக் ரிலீஜியஸ் குரூப்போட 14th லீடர் இவர் தான். இப்படி ரிலீஜியஸாக இருக்கிறவருக்கும் இந்திரா காந்தியோட அசாசினேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? இவரை எதிர்க்கிறவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இவருக்கு எதிராக யாராலையும் குரல் கொடுக்க முடியலை. இவர் போக போக ரொம்ப அட்டூழியம் பண்ண ஆரம்பித்தார்னு சொல்கிறாங்க. ஆனால் சிக்ஸில் சில பேர் இவருக்கு இன்னும் சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. இவர் ஒரு புனிதமான ஞானின்னு சொல்கிறாங்க. இவர் பஞ்சாபில் இருக்கிற கோல்டன் டெம்பிளோட ஒரு காம்ப்ளெக்ஸில் தங்கியிருந்தார். இவர் அந்த டெம்பிளை இவரோட பஞ்சாயத்துக்கும் அடிதடிக்கும் யூஸ் பண்ணுறாரு. அந்த டெம்பிளுக்குள்ளே இருக்கிற வேறு ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு போய் தங்குறாரு. அந்த பில்டிங்கோட பேர் தான் அகல் தக்த். கோல்டன் டெம்பிளை அவர்கிட்ட இருந்து மீட்கணும்னு இந்திரா காந்தி ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரை கொண்டு வந்தாங்க. June 1, 1984 அப்போது இந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கோல்டன் டெம்பிளில் ஜர்னைல் சிங்கும் அவர் கூட 200 மில்டன்ஸும் இருந்தாங்க. அந்த 200 மில்டன்ஸை ட்ரெயின் பண்ண ஷாபெக் சிங்னு ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி மேஜரும் இருந்திருக்காரு. கூடவே நிறைய சிவிலியன்ஸும் இருந்திருக்காங்க. இந்த மில்டன்ஸ் கிட்ட ஏகப்பட்ட ரைஃபிள்ஸ், கிரனேட்ஸ், மெஷின் கன்ஸ்னு எல்லாமே இருந்துச்சு. இந்த வெப்பன்ஸை ப்ரொவைட் பண்ணது பாகிஸ்தான் இல்லைன்னா சைனான்னு சொல்கிறாங்க. மிலிட்ரி இவங்களை குறைச்சி எடை போட்டுட்டாங்க. உள்ளே போன உடனே இவங்க எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷனால் நிறைய சிவிலியன்ஸ் இறந்து போனாங்க. மிலிட்ரி சைட்லேயும் பெரிய அடி. இந்த ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ண ஜெனரல் பிரார்கிட்ட ஜர்னைல் சிங் பற்றி கேட்டால், அவ்வளோ புனிதமான ஞானினா அவர் எதுக்கு அவரோட சண்டையை கோவிலுக்குள்ளே நடத்தணும், எதுக்கு அவர் கோவிலுக்குள்ளே இல்லீகலாக வெப்பன்ஸை வச்சுருக்கணும்னு கேட்குறாரு. ஜர்னைல் சிங் சாவும்போது ஞானியாக சாவலைன்னு சொல்கிறாரு ஜெனரல் பிரார். இந்த ஆப்ரேஷனுக்கு நடுவில் சிவிலியன்ஸை வெளில எவாக்குவேட் பண்ண ஒரு சிக்னலும் கொடுக்கலன்னு சிவிலியன்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் மிலிட்ரி அதை தவிர்க்குது. கோவிலுக்குள்ளே சிவிலியன்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சே இந்த ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கான ரீசன் கேட்டால், வேறு வழி இல்லை, நாங்கள் வர்றது தெரிஞ்சு ஜர்னைல் சிங்கோட சப்போர்ட்டர்ஸ் எங்களை சுற்றி வளைக்கலாம், அதனால் ஆப்ரேஷன் ஒரு ஃபெயிலியர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்திரா காந்தியோட ஒரு சிக் பாடி கார்ட் பேண்ட் சிங் டெம்பிள்குள்ளே போய் பார்க்குறாரு. அப்போது அவரோட கோவிலோட கதியை பார்த்து இந்திரா காந்தியை கொல்லணுன்ற முடிவுக்கு வராரு. இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸில் இருந்து சிக் பாடி கார்ட்ஸை ரிமூவ் பண்ண சொல்லியும் இந்திரா காந்தி, அதெல்லாம் வேணாம், எனக்கு ஏன் உயிர் மேலே பயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. October 31, 1984 அப்போது இந்திரா காந்தி ஒரு டிவி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகும்போது பேண்ட் சிங் 3 புல்லட் சுடுறாரு. அவர் கூட சத்வந்த் சிங்ன்ற வேற ஒரு பாடி கார்டு 30 புல்லட் சுடுறாரு. பேண்ட் சிங்கை ஆன் ஸ்பாட்லே கொன்னுடுறாங்க. சத்வந்த் சிங்கை 1989 அப்போ தூக்கில் போடுறாங்க. இந்திரா காந்தி இறந்த உடனே கலவரம் வெடிக்குது. ஒரு சிக்ஸ் சிவிலியன் சொன்னாங்க, அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க புருஷனை இரும்ப கம்பியால் அடித்து எங்கள் அம்மா இந்திரா காந்தியை கொன்னுட்டிங்கன்னு சொல்லி அவரை கொளுத்துனார். இந்த மாதிரி எவ்வளவோ பேர் இறந்து போனாங்க. இந்த கலவரத்தினால் மட்டும் 20,000 சிக்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் கலவரத்தில் ஈடுபட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க ஆயுதங்களையும் பணத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதாக சொல்கிறாங்க. டெல்லி போலீஸ் கை கட்டி நின்னாங்கன்னு சிக் மக்கள் சொல்கிறாங்க. அவங்கள அடிக்கும் போதும் கொல்லும் போதும் யாரும் அவங்கள காப்பாற்ற வரலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் RSS மாதிரியான சில பல ஆர்கனைசேஷன்லாம் கேம்ப் செட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. தன் கணவனை, குழந்தைய, தந்தைய, சகோதரனை இழந்து போனாங்க சிக் மதத்தை சேர்ந்த பெண்கள். ஜர்னைல் சிங்கை சப்போர்ட் பண்ணுறவங்களும் இன்னும் இருக்காங்க. அவருக்கு எதிராக பேசுகிறவங்களும் இருக்காங்க. இந்த டாப்பிக்கில் உங்கள் கருத்து என்ன? இந்திரா காந்தி ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்கு சிவிலன்ஸோட வாழ்க்கையை அர்ப்பணித்தது கரெக்டாக தப்பா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.